என்ன இதெல்லாம் நானும் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் ஊருக்கு தான் போவேன்னு ஒத்த கால நிக்கிறா. இங்க பாருப்பா, சின்ன வயசுல இருந்து உன்னையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தவன், ஆசைப்பட்டவனுக்கு தாரமாக முடியலையேங்கிற பாரம் அவளுக்கு இருக்கத்தானே செய்யும். அவ உன்னை நினைக்க தெய்வம் உன்னை நினைச்சிருச்சு. இத பாருமா, உறவுன்னு சொல்லியாட உனக்காவது ஒரு இடம் இருக்கு. நாங்க இந்த ஊர்ல குப்பை இல்லாம கொலை இல்லாம இருந்தோம். உன் மாமன் தான் எங்க மானத்தை காப்பாத்துச்சு, இல்லன்னா என் பொண்ணோட வாழ்க்கை. மறிக்கொழுந்து, பூச்செண்டு மட்டும் என் மக இல்லம்மா, நீயும் தான். மாமனுக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமில்ல. என் கையாலே உன் வயத்துல வளர பிள்ளைக்கு மருந்து கலந்து கொண்டிருக்கேன். உள்ள மாமன் போல கருப்பா இல்லாம உன் போல சோப்பா கொழுகுழுன்னு பிறக்கணும். ஏமா, இந்த மூணு புள்ள நாலு புள்ள பெத்தவங்க யாராவது முத மருந்து கொடுங்க. அங்கம்மக்கா, நீங்க ஆறு புள்ள பெத்தவங்க, முத மருந்த நீங்களே கொடுங்க. காடவங்கள காளியத்த புண்ணியத்துல குழந்தை நல்லபடியா பிறக்கணும் தாயி. என்ன புள்ள, ஏன் மருந்த கட்டிட்ட? இல்ல, மருந்து கசக்குது, வாயில எரியுதா? என்ன வாய் எரியுதா? ஓஜோ, எருக்கரம்பல் வாச அடிக்குதே. எங்க கொண்டா? ஆமா அடியாத்தி, அவ கப்பன மருந்துல வாழைத்தண்டு கூட நேரம் மாறி போச்சே. விஷமட்டாதானே நேரம் மாறும். ஏ வள்ளியம்மா, உங்ககிட்ட நான் நல்ல மருந்து தானே கொடுத்தேன், நீ என்னத்த கலந்து தொலைச்ச? நடுப்படியில வேலையா இருந்தேன், மறிக்கொண்டு கலை கொண்டு வந்தா. அத்த, நீங்க கொடுத்த மருந்து தானே நான் இங்க கலக்கி கொண்டு வந்தேன். பின்ன எப்படி இதுல விஷம் வந்துச்சு?
நானும் 30 வருஷமா மாசமானவளுக்கு மருந்து கலக்கி கொடுக்கதா செய்யறேன். எல்லாருக்கும் நல்லபடியா தான் குழந்தை பிறந்திருக்கு. நீ என்ன மருந்து மாயத்தை கலக்கி வச்சியோ, நல்லவேளை அந்த புள்ள பாதியிலே குடிக்காம கக்கிருச்சு. இல்லனா இந்த பழிவாமல ஏ மேல எல்லாம் தவந்து விழுந்திருக்கும். இவ குடி குடின்னு ஆளா பறக்கும் போதே நினைச்ச இதுல ஏதோ வில்லங்க இருக்கும்னு. இல்ல, செய்யறதைய செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பாசாங்க பண்றா பாரு. என்னைக்கு இவ முத்துக்கால வீட்டுக்கு கால எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு வேணா வந்துருச்சு. வாய வயிறமா இருக்கிறவளையே கொல்ல பார்த்தாலே முத்துக்காலைய கட்டிக்க முடியலங்கிற கடுப்புல தூங்குறப்ப அவன் தலையில கல்லகளை தூக்கிப்பட்டு கொண்டாலும் கொண்டுருவாமா? 1000 தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சிக்கு இவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்க கூடாதா? இல்ல 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 இல்ல, நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது. அத ஊருக்குள்ள என்னையும் மாமனி சேர்த்து தப்பா பேசினாங்களே, அதெல்லாம் தாங்கிட்டேன். இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேனே. அவங்களுக்கு போய் நான் இப்படி பண்ணுவேனாத்த? ஏம்மா, அவளை என் கூட பிறந்த தங்கச்சி நினைச்சு அவளோட சீரை நான் சுமந்துட்டு போனேனே, அவளுக்கு போய் நான் விஷத்தை கலப்பேன சொல்லுங்கம்மா. என்னம்மா பேச மாமா, நீங்க மாமா பேசாம இருக்கீங்க, சொல்லுங்க மாமா. யாத்தா அப்ப எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நீங்க தான் கதின்னு நான் உங்ககிட்ட வந்துப்போம். கவலைப்படாதமா, தாங்கலா இருக்கும்னு சொன்னீங்களே. இப்ப ஒரே என் மேல பழிய போட்டு நீல கண்ணீர் வடிக்கிறான்னு பேசுது. அது பார்த்து சும்மா இருக்கீங்க மாமா? மாமா பூச்சண்டு, இத பாருமா, நான் உக்கல்ல ஒன்னு கொல்ல ஆவேசத்தை கொடுப்பேனமா, சொல்லுமா சொல்லு. ஐயோ, நீ எப்ப புள்ளிய பெறுவ? அது என் தோல்ல மாதிரில போட்டு வளர்க்கணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்படி வாக்கரிச்சு போட பாத்துட்டானேன்னு வாய்க்கு சாப்ப சொல்றாங்களே. நான் இப்படி செஞ்சிருப்பேனாமா? சொல்லுமா சொல்லுமா பூச்சண்டு. ஐயோ, அந்த மருந்து எப்படி வேஷமா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. ஐயோ, ஆடி வயிறு பத்தி ஏறியுது. ஒண்ணும் பண்ணலங்க, சத்தியமா ஒண்ணும் பண்ணல. யாராவது நம்புங்களே, யாருமே நம்ப மாட்டீங்களா? நான் யாருக்கிட்ட போய் சொல்றேன், எங்க சொல்றேன்? ஐயோ சண்டாளி, ஏன் நீ இந்த ஊருக்கு வந்த? நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும். ஐயோ, நான் என்ன பாவம்! இது யார் போட்டு பழியும்? என்னுடைய முடிட்டும், நான் வச்சது விஷமா இருந்தா மாமா வந்துருக்கு இங்க பாருமா, என்ன காரியம் தாய் பண்ணிட்ட? மறிக்கொண்டு உனக்கு ஏதாவது அச்சனால் தாங்க முடியாதுமா? என்னம்மா பண்ணிட்ட? உப்பு தண்ணி கரைச்சிருக்கோடா, மறிக்கொண்டு இங்க பாருமா. ஊர் ஜனங்க 1000 சொல்ல நான் நம்புறேன் தாயி. என் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் சொல்லுவேம்மா. என்னம்மா இது? நம்ப பாருமா, உனக்கு ஏதாவது அச்சனால் தாங்க முடியாதுமா? பாருமா, குடிமா குடிமா, மறிக்கொண்டு மெதுவாமா மெதுவாமா, மறிக்கொண்டு உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. மறிக்கொண்டு